எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு டேஸ்டியான புளியோதரை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒரு 15 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் நான். இதுக்கு அந்த டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 8 ஸ்பூன் தனியா விதை, இதுலயே வந்து 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த புளியோதரை பண்றதுக்கு நான் வந்து கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து எல்லாமே இது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது பேன் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே முதல்ல வந்து இந்த காஷ்மீரி சில்லி நம்ம போடுவோம். நான் வந்து ஒரு 3 அழகு ரைஸ்க்காக பண்ணுறேங்க. இந்த மிக்ஸி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையானதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஒரு துளி எண்ணெய் கூட விடக்கூடாது. தீயவும் கூடாது, பக்குவமாக வறுத்தெடுக்கணும். நம்ம மொத்தமாக போட்டும் வறுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த தனியா விதை நல்லா ஹீட் ஆனோடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க கடாயை. இது கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக தீயாமல் கொஞ்சம் வறுத்தெடுத்துடுங்க. அப்படியே கோவிலில் நம்ம எப்படி புளியோதரை வாங்கி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் வரும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நான் கைவிடாமல் கிளறிட்டு இருக்கேன். இப்போ போகிறோம், அந்த பச்சை வாசனை போகணுங்க. அந்த ஈரத்தன்மை போய் நம்ம வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். பொரியுது பாருங்கள், தீயக்கூடாது. அப்படியே எடுத்துடலாம் நம்ம. இப்போது அடுத்தது மிளகு போடலாம். இப்போ பாருங்கள், இந்த மிளகும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்தது எள்ளு. எல்லாமே நான் வந்து 2 ஸ்பூனு தனியா விதை மட்டும் 8 எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு அளவுக்காக சொன்னேன். டேபிள் ஸ்பூனில் எடுக்கும்போதும் தனியா விதை உங்களுக்கு கொஞ்சமாக தான் வரும், அதனால 8 எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனில் மீதி எல்லாமே 2 ஸ்பூன். வெந்தயம் மட்டும் 1 ஸ்பூன் போகிறோம். வெந்தயம் நிறைய போட்டுறாதீங்க, கசக்கும். பாருங்கள், நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். போகிறோம். இப்போ வெந்தயம் நான் ஸ்லோவில் தாங்க வச்சுருக்கேன். இந்த வெந்தயமும் அப்படியே பொரியும், கொஞ்சம் கலர் மாறணும். இது பாருங்கள், வெந்தயமும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இது பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டேன் நான். நல்லா ஆற விட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த புளி காய்ச்சல் பண்ணுறதுக்கு சட்டி வச்சுருக்கேன் நான். அது சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நல்லெண்ணெய் விடலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய். கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன் நான். பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம வந்து இதில் கருவேப்பிலையை போடலாம். காஞ்ச மிளகாய், வரமிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் காம்பு கிள்ளி நான் அது போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்லெண்ணெய் தாங்க விட்டுருக்கேன், நல்லெண்ணெயில் தான் பண்ணணும் இது. அப்போ தான் மணமாக இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க கேஸு. இப்போது பாருங்கள், ஒரு 1/2 பவுலு வேர்க்கடலை, ஒரு 50 கிராம் வேர்க்கடலை இருக்குது, போட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக வறுத்துட்டு வாங்க. இது அப்போ தான் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும், அதனால் நான் கேஸை வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 200 கிராம் புளி வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி கரைச்சி திக்காக வச்சுருக்கேன் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் ஊற்றுறேன். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஆர்டினரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பு போடும். சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு வெண்ணெய் போடலாம் நான். இதில் ஒரு 100 கிராம் வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இது போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து சுண்ட வரட்டும், நல்லா சுண்டட்டும். கொஞ்சம் அடிக்கடி கிளறி விடுங்க. அப்படி பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இது வந்து நல்லா அந்த மாதிரி சுண்டணும். இன்னும் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா எண்ணெய் மேலே மிதங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து சுண்ட விடணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஃபுல் ஃப்ளேம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பவுடர் பண்ண மிக்ஸி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது கஷ்டம் பாருங்கள். நான் மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த வறுத்ததெல்லாம் இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகாது, கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். இப்போ நம்ம இது வந்து இதில் மிக்ஸ் பண்ணலாம். 1, 2, 3 ஒரு ஃபுல்லாக 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான்.
நம்ம வந்து புளி காய்ச்சல் எப்படி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பாருங்கள் நல்லா சுண்டனது புளி வந்து நல்லா சுண்டனதுக்கப்புறம் இந்த புளி காய்ச்சல் வந்து மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் சுண்ட விடக்கூடாது. இதுதான் அந்த எண்ணெயெல்லாம் மேலே. இது வந்து நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10-15 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அது அப்பப்போ நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். இந்த எண்ணெய் ஊற்றினாதாங்க அது நல்லா அந்த வாசம் நல்லாயிருக்கும். அந்த கோவிலில் கொடுக்குற மாதிரி அந்த புளியோதரையோட ஸ்மெல்லு ரொம்ப சத்தலாக இருக்கும். போகிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க இந்த சாதம் வேக வச்சு 3/4 வேக்காட்டில் எடுத்திருக்கேன் நான். ரொம்ப வேகக்கூடாது சாதம். லைட்டாக சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து இது 2 அழகு சாதம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த பவுடர் இருக்குது பாருங்கள், இந்த பவுடர் 1 ஸ்பூன் இப்படி தூவிட்டு இந்த புளிக்காய்ச்சல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா வாசனை வந்து அப்படி தூக்குது. உப்பு வந்து நீங்கள் அந்த புளிக்காய்ச்சலில் கடைசியாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் போதுமா என்னன்னு பாருங்கள். பாருங்க கம கம கமன்னு வாசனை வருது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மிக்சிங். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் சுட சுட கோவில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக கோயிலில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் பண்ண முடியும். அதுக்காக நான் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.